நம்ம வந்து ஆபாச படம் பார்ப்பது தவறு அது பாவம் அது தவறு இல்லை ஆபாச படம் பார்ப்பது தவறு என்று ஒரு கேள்வி பதில் சொன்னோம் இப்போ அதுக்கு போட்டதுலேருந்து நிறைய பேர் வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸு இமெயிலு நிறைய பேர் துணிச்சலாக யூடியூப்பில் ஓப்பனாகவே நமக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட் அடிச்சிருக்காங்க நான் இந்த மாதிரி இதில் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் நீங்கள் வந்து அது பாவம்னு சொல்லிட்டீங்க அதிலிருந்து நான் எப்படி விடுதலை பெற முடியும் அதுக்கு நீங்கள் எனக்கு வழி சொல்லலைன்னு சொன்னதுனால நீங்கள் எப்படி இப்படி ஒரு ஆபாச படம் இல்லை இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் சைபர் செக்ஸு ஃபோன் செக்ஸு இன்டர்நெட் செக்ஸு இல்லை இப்படிப்பட்ட காரியங்களில் உடனே யோசிக்காதீங்க ஆண்கள் மட்டும்தான் இதில் வந்து இருக்கிறாங்கன்னு இப்போ சமீபத்த சர்வே வந்து சர்வே வந்து என்ன சொல்லுது இந்தியாவிலே பெண்கள் அதிகமாக இப்படிப்பட்ட படங்களை பார்க்கிறார்கள் என்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயம் அப்போ இதிலிருந்து நீங்கள் எப்படி வந்து விடுதலை பட முடியும் முதல்ல என்ன புரிஞ்சுக்கொள்ளணுன்னு இருக்காங்க சயின்டிஃபிக்காக சொல்லி கொடுக்குறேன் சயின்டிஃபிக்காக என்னென்னா ஃபோனோகிராஃபி என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய உங்களுடைய மைண்டை வந்து அப்படியே ஒரு சீ தீவிரவாதிகள் எடுத்துக்கொள்கிற மாதிரி எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுது அதனுடைய காரியங்களை பூரா அப்படியே தவறுதலாக மாற்றக்கூடியது சமீபத்தில் ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணாங்க இந்த நம்மளுடைய மூளைக்கும் இந்த ஃபோனோகிராஃபிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதா என்னென்னா நம்ம மூளையில் ஏற்படக்கூடிய ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து தான் நம்மளுடைய சரீரப்பிரகாரமான காரியங்களை பண்ண வைக்குது அப்போ என்னென்னா நம்ம நம்ம வந்து இந்த மூளையில் என்ன ஸ்டோர் பண்ணுறோமோ நம்ம மூளைக்குள்ளே என்னென்னத்தை கொண்டு போய் உள்ளே வைக்கிறோமோ அது என்ன பண்ணுது நமக்கு உடம்புக்குள்ளே வந்து வயரிங் அப்படி தான் வயரிங் பண்ணியிருக்கிறதுனால இந்த மூளையில் வரக்கூடியது நம்மளுடைய உடம்புகளில் உணர்வுகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது முதலாவது நம்ம எண்ணங்களை வந்து இது மாற்றி கனெக்ட் பண்ணிடுது நம்ம இயற்கையாக பண்ண வேண்டிய காரியங்களை அது என்ன பண்ணிடுதுன்னா ஒரு தவறானதில் கனெக்ட் பண்ணுது எப்படின்னு சொல்கிறேன் அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது உங்கள் மைண்டில் வந்து நியூ நியூரான்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் வந்து ஒரு கெமிக்கல் வந்து வர ஆரம்பிக்குது இந்த நியூரான் என்ன பண்ணுதுன்னா நீங்கள் எப்படி நடப்பங்க என்னென்ன மாதிரி பிஹேவியர் இருக்கும் உங்களுடைய நடக்கைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதை காட்டக்கூடியதாக இருக்குது அப்போ நீங்கள் இந்த இந்த மாதிரி ஆபாச படம் பார்க்கும்போது என்ன பண்ணுதுன்னா இந்த நியூரான்ஸ் வந்து உங்கள் சரீரத்தில் அப்படிப்பட்ட உணர்வுகளை இல்லை கிளர்ச்சிகளை உருவாக்கக்கூடிய காரியத்தை உண்டு பண்ணுது அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த உணர்வுகள் வந்த மாதிரி அந்த மாதிரி படங்களை பார்த்த உடனே உங்களுக்குள்ள ஒரு அந்த உணர்வுகள் எலும்பின உடனே அதை வந்து தீர்த்து கொள்வதற்கு ஒரு அவுட்லெட் என்று சொல்லக்கூடியதா அதை தீர்த்துக்கொள்வதற்கு ஏதாவது ஒரு வழியை தேடக்கூடியதாக இருக்குது ஆனால் ஆண்டவர் நம்மளை வயர் பண்ணியிருக்காரு எப்படி வயர் பண்ணியிருக்காருன்னா ஒரு கணவன் மனைவியை பார்த்து அந்த மாதிரி இருக்கணும் மனைவிக்கு கணவனை பார்த்துருக்கணும்னு சொல்லி இப்போது இது என்ன ஆகுதுன்னா நீங்கள் வந்து இப்படிப்பட்ட படங்களை பார்க்கறதுனால உங்களுக்கு மைண்டுக்குள்ளே வர்றது என்ன பண்ணிருது இயற்கையாக உங்களுடைய பார்ட்னர் உங்களுடைய கணவன் மேலேயோ மனைவி மேலேயோ வர வேண்டியதை வேறு இடத்துக்கு கொண்டு போகிறதுனால உங்களால் உங்களுடைய சொந்த புருஷனையோ மனைவியோ நேசிக்க முடியாத ஒரு காரியத்துக்கு கொண்டு போயிடுது ரெண்டாவது டோப்பமின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் வருது முதல்ல வந்து நியூரானு இன்னொன்று வந்து டோப்பமின் இந்த டோப்பமின் என்ன பண்ணுதுன்னா அந்த அஞ்சு கெமிக்கலில் மெய் மெயினாக நம்ம பிரெயினில் உள்ள கெமிக்கலில் வந்து இந்த டோப்பமின்ன்ற காரியம் என்ன பண்ணுதுன்னா அதாவது நம்மளை ஒன்று உணர்வுகளை கேண்டிது இந்த டோப்ப மீன் என்ன பண்ணுதுன்னா அதை செய்ய வைக்குது அது உங்களுக்கு ஒரு ஒரு உத்வேகத்தை கொடுத்து உங்களை செய்ய வைக்கிது இந்த இதை குறித்து ரொம்ப டீட்டெயில்டு ஸ்டடி எடுத்திருக்காங்க சமீபத்துலேயும் மறுபடியும் எடுத்திருக்காங்க இந்த ஸ்டடியில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க இல்லையா போதைப் பொருள்கள் எடுத்து அடிமைத்தனத்துக்கு போய் அவங்களால இருக்கவே முடியாதபடி ஆல்கஹால் இல்லை கஞ்சா மற்றும் வேறு விதமான போதைப் பொருள்களுக்கு போகிறாங்க இல்லையா அதே அளவுக்கு இந்த ஆபாச படங்களை பார்க்கும்போது உங்களுடைய மைண்டில் இருந்து அந்த கெமிக்கலும் உண்டாகுது ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு த ஒரு குடி குடிச்சிட்டு அந்த டோப்போமின்னால் ச கீழே விழுந்து கிடக்குறவனை பார்க்கும்போது ஐய அப்படின்னு போயிடுவீங்க ஆனால் அதை காட்டிலும் மோசம் ஆபாச படம் பார்த்து யாரும் தெரியாமல் நீங்கள் பாவத்தில் இருக்கிறது ஒரு கஞ்சா குடிச்சிட்டோ இல்லை வேறு விதமான ட்ரக் அடிச்சிட்டு இருக்கிறவனை பார்க்கும்போது அவன் பிரச்சனையில் இருக்கிறான்னு தெரியும் அவனுக்கு உதவி பண்ண முடியும் ஆனால் இந்த ஆபாச படம் பார்க்குறவங்க என்ன எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்குள்ள இல்லை ரூமில் இதில் உட்காந்து பார்க்கறதுனால வெளியே மற்றவங்களுக்கு தெரியல அதனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் நல்லவங்க அப்படின்னு நினைச்சுறீங்க இல்லை உங்களுக்கும் இதே அடிக்ஷன் ஏன்னா இந்த டோப்பமின் வந்து என்ன பண்ணுது உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை கொண்டு வந்துடுது மூன்றாவது இது என்ன பண்ணுதுன்னா இது உங்களுக்குள்ள அந்த உணர்வுகளை இந்த நியூரான் இந்த டோப்பமின் இதெல்லாம் வந்து உங்களுக்குள்ள உரு உருவாகி அது இது பண்ணுறதுனால என்ன பண்ணுதுன்னா உங்கள் மைண்டில் வந்து ஒரு டீசென்சிட்டைசேஷன் என்று சொல்லக்கூடியதாக இது பண்ணிடுது இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா சர்க்குலேட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி சொல்கிறதுனா உங்கள் கம்ப்யூட்டரில் ஒரு மதர் போர்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி இது இதுதான் மெயின் இந்த மதர் போர்டு வந்து என்ன பண்ணுது இந்த ஸ்டிமுலேஷன் இது வரக்கூடிய காரியங்களை எடுத்து இதெல்லாம் செய்ய வச்சு ஒரு மனுஷனை கொண்டு போய் இப்படி பண்ணக்கூடியதாகிடுது அப்போ என்னென்னா நீங்கள் இப்படி ஆபாச படம் பார்க்குறவங்க இது நீங்கள் இதுக்கு உதவி கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல என்ன தெரியணும் நீங்கள் பெரிய பிரச்சனையில் இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியணும் எதுக்கு இவ்வளவு காரியத்தை நான் ச சயின்டிஃபிக்கலாகவும் இதை சொன்னேன்னா ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க இது என்ன ஒரு சின்னது போயிடலாம் இல்லை நீங்கள் கேட்டு பாருங்கள் நான் சமீபத்தில் ஒரு சகோதரன் ரெண்டு மூணு பேர் ஏன்னா ஒரு சகோதரன் ரொம்ப கண்ணீர் விட்டு எழுதியிருக்கிறாரு பேசவும் செஞ்சார் என்ன நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனே ஆனால் இந்த மாதிரி ஆயிடுது அதுக்கப்புறம் எனக்கே என் மேலே பெரிய வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் இப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா உறவுகள் கெட்டுப்போகுது போகுது அப்போ முதலாவது நம்ம இதிலிருந்து எப்படி வர முடியும் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்கிறேன் அதுக்கு முன்பாக இன்னொரு காரியத்தை சொல்கிறேன் கொஞ்சம் நாளைக்கு முன் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பாக ஒரு கணவன் மனைவி கூட நான் வந்து கவுன்சிலிங் பண்ணும்போது அவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை கடைசியில் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர்களுக்குள்ள ஒரு சுமூகமான உடல் உறவு இல்லை அவங்க அப்போதான் திருமணமாகி ஒரு த்ரீ மூணு மாதம் தான் ஆகிருந்தது என்னன்னு கேட்டு பார்த்தா கடைசியில் இந்த சகோதரனும் அந்த சகோதரியும் திருமணத்திற்கு முன்பாக அவங்க வந்து இப்படி ஆபாச படங்கள் பார்த்ததுனால அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அவங்களால இயற்கையான தன்னுடைய கணவனோ மனைவியோ பார்க்கும்போது அவங்களால அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் வரலை அதனால் அவர்களால் ஒரு உடலுறவு கொள்ள முடியல அதனால் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை அவங்க ரெண்டு பேரும் பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது ஸோ அப்போ என்னென்னா நிறைய பேர் நீங்கள் சொல்லாமல் இருக்கலாம் ஒரு சிலர் வந்து நீங்கள் வந்து யாருக்கும் தெரியாதுன்னு இருக்கலாம் ஆனால் கவலையே படாதீங்க எல்லா ஆண்டவருக்கும் தெரியும் அப்போ இதில் எப்படி விடுதலை பெற முடியும் முதல்ல இது பெரிய பாவங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ளணும் அந்த பாவத்துக்கு என்ன பண்ணணும் நீங்கள் மனம் திரும்பணும் நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே நான் இந்த பாவம் செய்கிறேன் இந்த பாவம் ஏன்னா இந்த பாவம் எல்லாமே யாருக்கு எதிரானது உங்கள் கணவனுக்கோ உங்கள் மனைவிக்கோ உங்கள் பிள்ளைக்கோ இல்லை வேற யாருக்கோ எதிரானது இல்லை தேவனுக்கு எதிரானது அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் எப்படி தாவீது சங்கீதம் ஐம்பத்தொன்று நாளில் சொன்னாரே தேவனே உமக்கு எதிராகவே நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நீங்கள் தேவனுக்கு முன்பாக நான் ஒரு பாவி ஆண்டவரே இப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிறேன் எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட பாவ அறிக்கை செய்ய வேண்டும் யூ ஹவ் டு ரிப்பண்ட் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் ரெண்டாவது நீங்கள் வந்து இப்படி பாவ அறிக்கை செய்த பிறகு ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்குறாரு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு என்ன உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது ஒன்றுயோவான் ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு என்ன நீங்க பாவத்தை நீங்க அறிக்கை செய்தீங்கன்னா அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்கும் அப்ப ஏசு கிருஷ்ணனுடைய ரத்தம் உங்களை சுத்திகரிச்சிருச்சு நீங்க பாவத்தை அறிக்கை செய்து நீங்க அதை விட விடுறதுக்கு ஆண்டவற்றை வரும்போது ஆண்டவர் நான் உன்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு சொல்லி மன்னிக்க கூடிய காரியம் மூன்றாவது நீங்க என்ன பண்ணணும் நீங்க உங்களுடைய எண்ணங்கள் புதுப்பிக்கப்படணும் நல்ல கவனிங்க தமிழில் ஒரு பழமொழி உண்டு பழையன கழிதலும் புதியன புகுதலும் மரபேன்னு சொல்லுவாங்க என்ன பழசு போகணும் புதுசு வரணும் ஏசு கிரிஸு ஒரு காரியம் சொல்லுவாரா பிசாசு ஓட்டுறதை பற்றி சொல்லுவாரா ஒரு பிசாசு ஒருத்தன்ட்டு இருந்துச்சு அதை துரத்தி விட்டுட்ட அந்த வீடு சுத்தம் பண்ணிட்ட ஆனால் அதில் நீ சரியானது வைக்கலைன்னா அந்த போன பிசாசு ஏழு பிசாசை கூப்பிட்டு வரும்னு சொன்னாரா அப்போ என்னன்னா நீங்கள் இதிலிருந்து மனம் திரும்பி வரும்போது முதலாவது நீங்கள் தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட வேண்டும் உங்களுடைய எண்ணங்கள் வந்து புதுப்பிக்கப்பட வேண்டும் தான் நீங்கள் மறுபாவைங்க எப்படி உங்கள் எண்ணங்கள் புதுப்பிக்கப்படணும் தேவனுடைய வார்த்தையினால் ரோமர் பன்னிரெண்டாவது அதிகாரம் முதல் இரண்டு வசனங்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் எதை உங்களுடைய சரீரத்தை நீங்கள் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்தவேசம் தரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமும் சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்போ என்ன நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களில் உங்கள் எண்ணங்களை புதுப்பிக்கணும் நான் போன முறை சொன்னது போல் பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் எட்டாவது வருஷம் என்ன நல்ல நன்மைகள் எதுவோ எது கீர்த்தி உள்ளது எதுவோ எது புகழ் உள்ளது எதுவோ எது தேவனுக்கு எடுத்தோ அப்படிப்பட்ட சிந்தைகள் வரக்கூடியதாக நீங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உங்களை புதுப்பித்து கொண்டே வர வேண்டும் அதனால தான் சங்கீதக்காரர் சொல்லும்போது சங்கீதக்காரர் என்ன சொல்கிறாரு நூற்றி ப சங்கீத பத்தொன்பது பதிமூணில் துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விளக்கி காரும் அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாகி இருப்பேன் இதை நீங்கள் அறிக்கை செய்து ஆண்டவரே என்னை பாதுகாத்து கொள்ளுங்க ஐ டோன்ட் வாண்ட்டு பி லைக் திஸ் ஆமாம் ஆண்டவரே நான் என்னை இந்த பாவத்திலேருந்து என்னை காத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி என்னை உங்கள் அடியானை விலைக்கை காத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதாக நீங்கள் செய்யும்போது அப்படிப்பட்ட காரியங்கள் உண்டாகும் நான்காவதாக மிக முக்கியமானது எஸ்டாப்ளிஷன் அக்கௌண்டபிலிட்டி முதல்ல ஆண்டவர்கிட்ட அறிக்கை சொல்லிட்டீங்க அது உங்களை பாவத்தை மன்னிச்சிட்டாரு இப்போ உங்கள் என்னத்தான் மறுரூபமாக்குறீங்க ஆனால் நான் சொன்னேன் இல்லையா இது எப்படி வந்து ஒரு குடி குடிக்கிறது போல் இல்லை போதை பொருள் எடுக்கிறது போல் இது உங்களை வந்து ஆண்டு கொள்ளக்கூடிய அடிமைத்தனத்தை கொண்டு போகக்கூடியதுன்னு சொன்னதுனால இது என்ன ஆகுன்னா நீங்கள் வரும்போது மறுபடியும் உங்களை விளத்தட்டுவதற்கு இந்த காரியங்கள் செய்யும் அப்போ நீங்கள் முதலாவது என்ன செய்யணும் உங்களுக்கு உங்கள் சபையிலையோ இல்லை உங்கள் ஊரில் உள்ள உங்கள் ஊரில் அதாவது குறிப்பாக உங்களுடைய பட்டணத்தில் உள்ளவங்க யாராவது ஒருத்தவங்க நல்ல கிறிஸ்தவர்கள் இருந்தால் அவங்கள கூட நீங்கள் அக்கௌண்டபிலிட்டி வச்சு கொள்ளணும் அப்படி உங்களுக்கு நம்பிக்கை இல்லை இவங்க என்னுடைய ரகசியம் காப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை இல்லைனா நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் நாங்கள் யாராவது உங்களுக்கு லோக்கலில் நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் ஒரு சில பகுதியில் மக்கள் வந்து இதை செய்யக்கூடிய காரியத்தையும் நம்ம பார்க்குறோம் சரியா ஏன்னா திருமணம் ஆகாதவங்களும் இது நிறைய செய்கிறாங்க அதனால் இதை நீங்கள் ச த செய்து செய்யணும் நான் மறுபடியும் அதை சொல்கிறேன் சரியா இப்போ அக்கௌண்டபிலிட்டி வரும்போது என்ன வரும்னா நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட போய் நான் இந்த மாதிரி பாவத்தில் இருக்கிறேன் எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் நான் இந்த மாதிரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து உங்களை எப்பாப்பா எப்படி இருக்கிற தம்பி எப்படி இருக்கிற நீ எவ்வளோ நாளாக அப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி உங்கள் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு காரியம் உண்டாகும் நீங்கள் உள்ளூரில் ஒருத்தரை பார்த்து அவங்கக்கிட்ட ஒரு அக்கௌண்டபிலிட்டி வச்சிங்கன்னா அவர் வந்து ரெகுலராக பேசிஸில் உங்ககிட்ட கேட்க முடியும் சகோதரனாக இருந்தாலும் சரி சகோதரியாக இருந்தாலும் சரி ஏன்னா அந்த இதில் வந்து நிறைய திருமணம் தான் அஃபெக்டட் அதனால அந்த திருமணம் ஆகாதவங்க உங்களுக்கு நேர வயசில் மூத்த அண்ணன் அக்கா யாராவது ஒருத்தங்களை நீங்கள் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப காரணம் என்னென்னு கேளுங்கள் அதாவது இப்போ உங்கள் அவங்க உங்கள் பருவத்தை கடந்து தான் போயிருப்பாங்க இப்போ அவங்களுக்கு வந்து இது தெரியும் உங்களுடைய சவால்கள் என்னன்னு தெரியும் இப்போ நிறைய வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐடி ஃபீல்டில் அது நிறைய பேர் இந்த பிரச்சனையை நம்ம பார்க்க முடிகிறது இந்த அக்கௌண்டபிலிட்டி வரும்போது நான் இந்த ஐடி ஃபீல்டு சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா இந்த ஐடி ஃபீல்டில் நிறைய பேர் வந்து இந்த பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறத நான் காண்கிறேன் அது நிறைய பேர் சொல்கிறதும் அது காரணம் அதுதான் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் போயிடுச்சு அவங்கள கணக்கு பார்க்கக்கூடியதாக அவங்கள கா காண கேள்வி கேட்கக்கூடியதாக மக்கள் இல்லை அதனால் நீங்கள் வந்து இது கண்டிப்பாக உங்களை கேள்வி கேட்கக்கூடிய நீங்களே உங்களை ஓன் போய் செல்ஃபாக நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒப்பு கொடுத்து என்னை நீங்கள் என்ன வேணாலும் என்னை திருத்துவதற்கு நான் என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும்போது உங்களுக்கு மேலே உள்ள உங்கள் சகோதரன் உங்கள் சகோதரி யாராவது ஒருத்தவங்க உங்களை கண்டிப்பாக அந்த காரியங்களை செய்ய முடியும் அடுத்து நீங்கள் வந்து இப்போ உங்கள் ஃபோனு இல்லைன்னா உங்களுடைய கம்ப்யூட்டர் இல்லை லேப்டாப்பில் தான் இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா எந்த டைமில் பார்க்குறீங்க அதாவது முதல்ல வந்து என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு நீங்களே செல்ஃபாக இந்த இது போட்டுக்கோங்க பேரண்டல் கண்ட்ரோல் மாதிரி இல்லை உங்கள் உங்கள் ஃபோன்லேயும் உங்களுடைய மொ உங்களுடைய ஃபோனு இல்லை உங்கள் கம்ப்யூட்ரு இல்லை உங்கள் லேப்டாப்பில் இந்த மாதிரி கண்டென்ட்டு வர விடாதபடி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும் எல்லா நாட்டிலையும் எல்லா தேசத்துலேயும் இது இருக்குது உங்களால் ரொம்ப ஈஸியாக அடல்ட் கண்டென்ட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியதா இப்போ நாங்கள் வந்து உங்கள் ரவுட்டர்லேயே போட்டுடலாம் உங்கள் வீட்டுக்கு வர இன்டர்நெட் ரவுட்டர்லேயே போட்டுடலாம் அது வராது அப்போ என்னென்னா நீங்கள் இப்போ ஒரு பதினாறு வயசுக்கு மேலே உள்ளது அப்படின்னு சொன்னால் அதே தானாக வந்துடும் இது வராதுன்னு சொல்லக்கூடியதான் அப்போ நீங்கள் வந்து ஒரு ஐடியில் உள்ளால்னா உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் உங்களால் அது செய்ய முடியும் முதல்ல அதை நீங்கள் சுயமாக என்னென்ன செய்யணும்னு சொல்லி அதை செய்யுங்க அடுத்து ஆறாவது என்னென்னா ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸு ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் என்னென்னா நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள் எப்போ நீங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி பாவத்துக்கு தூண்டப்படுறீங்க இரவில் தனியாக இருக்கும்போது ஏன்னா இரவில் தனியாக இருக்கும்போது ரெண்டாவது நீங்கள் படுக்கைக்கு போகும்போது உங்கள் ஃபோனு வச்சுட்டு நீங்கள் பார்க்குற ஆளாக இருந்தால் ஃபோனை எடுத்துகிட்டு படுக்கைக்கு போகாதீங்க ஃபோனை லிவிங் ரூமில் விட்டுட்டு போயிருங்க அதே மாதிரி நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் ராத்திரி உட்காந்து வேலை பார்த்துட்டு ஏன்னா நிறைய ஒரு நிறைய சகோதரர்கள்ட்ட பேசி பார்த்தபோது அவங்க சொன்னது என்னென்னா நான் ராத்திரி உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்தேனே ஒரு பாப்பப் வந்துச்சு சும்மா அதை கிளிக் பண்ணேன் அப்படியே அதில் நான் போயிட்டேன் அப்போ நீங்கள் என்னென்னா நீங்கள் வந்து ராத்திரியில் வேலை பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் யார் வேணாலும் உங்கள் ரூமுக்குள்ளே வர்ற மாதிரி கதவை திறந்து வச்சுட்டு நீங்கள் வேலை பாருங்கள் அண்ணே நான் பேச்சலர்னே என் ரூமில் நான் மட்டும்தான் அண்ணே இருக்கிறேன் அப்போ நிச்சயமாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் உங்கள் உங்களுடைய சிஸ்டத்தில் நீங்கள் அடல்ட்டு கண்டென்ட் வராதபடி நீங்கள் பார்த்து கொள்ளணும் அதே மாதிரி இன்னொரு ப்ராக்டிக்கல் ஸ்டெப் என்னென்னா உங்கள் கூட இருக்க நண்பர்கள் யாருன்னு பாருங்கள் அவங்க சரியில்லையா நல்ல கிறிஸ்தவர்கள் இல்ல இந்த மாதிரி ஆபாச படம் பார்க்குறவங்க இல்ல இந்த மாதிரி பழக்கத்துக்கு உள்ளவங்கன்னா நீங்க அவங்கள விட்டு தூரம் போக வேண்டியது மிகவும் அவசியம் ஏன்னா நீங்களா உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ளணும் ரெண்டாவது நீங்க வந்து என்ன பண்ணணும் ப்ராக்டிக்கலாக என்னென்ன செய்ய முடியும் கதவை திறந்து வைக்கிறது போனை பட்டுக்கு எடுக்காம போறது இல்லை எப்பவும் யார் வேணாலும் என் சிஸ்டத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதா ஏ கதவுக்கு நேரம் யாராவது ரூமுக்குள்ளே நுழையும் போதே உங்கள் சிஸ்டத்தை பார்க்குற மாதிரி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கே டெம்டேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஐயோ யாராவது வந்துட்டாங்கன்னா பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஆனால் தனியாக இருக்கும்போது அதில் வந்து நீங்கள் மேற்கொள்ளணும்னா நீங்கள் நிச்சயமாக உங்களோட இன்டர்நெட் ப்ரௌசரில் போட்டு வச்சு தான் ஆகணும் வேறு அந்த மாதிரி கண்டென்ட் வராதபடி நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது பொறுப்பு அதுக்கு மேலே போகும்போது தான் உங்களுக்கு வந்து உள்ளூரில் உள்ள ஒரு அக்கௌண்டபிலிட்டி அடுத்து கடைசியா டோன்ட் கிவ் அப் ஏன்னா ஒரு தடவை நான் சொன்னேன் ரெண்டு தடவை சொன்னேன் மூணு தடவை சொன்னேன் ஆனால் என்னால் முடியலன்னே நான் ஒவ்வொரு தடவையும் இதை செஞ்சேன் கவலைப்படாதீங்க மறுபடியும் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட வாங்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் நீதிமொழிகள் இருபத்தி நாலு பதினாறுன்னு சொல்லுது நீதிமன்றம் நீதிமன்றம் எத்தனை முறை விழுவான் ஏழு முறை விழுவான் கவலைப்படாதீங்க எந்திரிச்சு வாங்க ஏன்னா ஒரு கிறிஸ்தவன் எவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சு வந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு உங்களை ஒப்புறம் வாக்குறீங்களோ அது மிகவும் அவசியம் ஏன்னா ஆண்டவருடைய வல்லமை வந்து உங்களுக்கு உதவி பண்ணும் இது ரோமர் ஆறாவது அதிகாரம் பதிமூன்று பதினாலு பாருங்கள் நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மறித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது அப்போ என்ன உங்களுடைய அவயவங்களை நீங்கள் இதற்கு கொள்ளணும் இதில் இந்த இன்னொரு அந்த கேள்வி வந்தது என்னென்னா நாங்கள் கணவன் மனைவி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்குறோம் இது பெரிய கொடுமை இது செய்யவும் கூடாது ஏன்னா ரெண்டு பேர் உட்காந்து நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பார்க்குறோன்னே அது தப்பானுங்கிற காரை இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க அதுவும் தவறு பண்ணக்கூடாது ஏன்னா இது ஏன்னால் நீங்கள் வந்து பாருங்கள் ஒரு தடவை நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்க அதுக்கப்புறம் அதை அழிக்க முடியாது அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா உங்களை வந்து ரீவயர் பண்ணி மறுபடியும் இது பண்ணுறதுக்கு நீ ஹவு டு கோத்துரு லாட் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஏன்னா கலாத்தியார் ஆறாவது அதிகாரம் எட்டு ஒன்பது பாருங்கள் தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் நாம் அறுப்போம்னு அப்போ என்னென்னா நீங்கள் வந்து முதலாவது என்ன செய்யணும் நீங்கள் வந்து ஆண்டவற்றை மன்னிப்பு கேட்டு நீங்கள் ஆண்டவரோட ஒப்புரவாகணும் ரெண்டாவது ஆண்டவர் இயேசு யேசுகிருஷ்ணனுடைய ரத்தம் உங்களுடைய பாவத்தை கழுவிட்டது அப்படிங்கிற உறுதியோடு நீங்கள் என்ன பண்ணோம் உங்களுடைய வாழ்க்கையை வேத வசனத்தினால் நிரப்பி உங்களுடைய எண்ணங்கள் மறுரூபமாகி உங்கள் வாழ்க்கை வந்து திரும்பி ஒரு புதிய வாழ்க்கை வாழக்கூடியதா நான்காவதாக நீங்கள் என்ன பண்ணணும் உள்ளூரில் ஒரு கணக்கு நீங்கள் ஒப்புக்கொடுக்கூடியதாக ஒரு அக்கௌண்டபிலிட்டி உங்களை கேள்வி கேட்குறதுக்குரிய ஒரு ஆளை வச்சுக்கொண்டு நீங்கள் வைக்கணும் ஐந்தாவதாக நீங்கள் என்னென்ன செய்ய முடியுமோ என்னென்ன உங்களால் வந்து இன்டர்நெட்டில் இது போட முடியாதபடி ரவுட்டரில் போட முடியாதபடி இது எல்லா காரியங்களும் நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கணும் அடுத்தபடியாக என்ன நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக என்னென்ன செய்யணுமோ நீங்கள் எங்கே எந்தெந்த தருணங்களில் எந்தெந்த நேரங்களில் நீங்கள் சோதிக்கப்படுகிறீங்கன்னு பார்த்து அந்த நேரங்களில் செய்யாதபடி பார்த்து கொள்ளணும் கடைசியாக முயற்சியை கைவிடாதீங்க இந்த கீழே உள்ள நோட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் அதில் இன்னும் கொஞ்சம் வசனங்கள் கொடுத்துருக்கேன் அந்த வசனங்கள் வாசித்து நீங்கள் உங்கள் எண்ணங்களை புதுப்பித்து கொள்ளுங்கள் இப்போ சரி பெற்றோராக இருக்கும் என் பிள்ளைங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னு தெரியாது அதுக்கு தான் நான் முதலே சொன்னேன் இன்டர்நெட் உங்கள் வீட்டுக்கு வர்ற இன்டர்நெட் வரக்கூடிய இருக்கு இல்லையா அந்த ரவுட்டரில் நீங்கள் வந்து சொல்லி என்ன பண்ணிடலாம் இப்படிப்பட்ட படங்கள் எதுவும் வராதபடி நீங்கள் பிளாக் பண்ணலாம் அண்ணே ஃபோனில் பார்த்தாங்கன்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த ஃபோன் சர்வீஸ் ப்ரொவைடரோ அந்த சர்வீஸ் ப்ரொவைடருக்கு நீங்கள் சொல்லி இந்த நம்பரில் இப்படிப்பட்ட காரியங்கள் வரக்கூடாதுன்னு சொன்னால் அது வராது இதெல்லாம் செய்ய முடியும் நீங்கள் செய்யணும் ஏன்னா இது இந்த இது எந்த வயசாக இருந்தாலும் சரி சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் என்னைக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஆபாச படம் பார்த்தீர்கள் என்றால் அது வந்து உங்களை அழிவின் பாதையில் கொண்டு போய் விட்டுவிடும் அதனால் நம்ம இது பெரிய பாவம் இதிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் சாத்தானுடைய மிக பெரிய தந்திரமே இதுதான் இன்றைக்கு ஏன்னா உங்களை வந்து ஒரு குற்ற உணர்வுகளை கொண்டு போகிறதுக்கு இப்படிப்பட்ட ஆபாச படங்கள் காரியமாயிவிடும் அதனால் உங்களை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள் நான் போன செய்தியில் சொல்லும்போது மற்ற யாராவது யாரும் சொன்னேன் உங்கள் கண்ணு சுத்தமாக இருக்கணும் அப்போ தான் சரீரம் சுத்தமாக இருக்கும் அதனால் நீங்கள் சரீர சுத்தம் காண சரீர பரிசுத்தம் காண தேவன் உங்களுக்கு கிருவை பாராட்டுவாராக அமேன்